தமிழ் செய்தி சங்கமம் அன்பர்களுக்கு வணக்கம். 26/3/2021 வெள்ளிக்கிழமை அன்று அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுறை கபாலீஸ்வரர் கோவிலில் பூம்பாவை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அந்நிகழ்ச்சிக்கு ஒரு திருக்குடை வழங்கப்பட உள்ளது. வடிவுடை மாணிக்கம் சங்கநாத அறக்கட்டளை அந்த திருக்குடையை சைவ சமய திருத்தொண்டர் கூட்டமைப்பு அறக்கட்டளை தலைவர்களிடம் 26/3/2021 வெள்ளிக்கிழமை அன்று காலை 6 மணி அளவில் சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் பூஜை செய்யப்பட்டு ஒப்படைக்கப்படும். பின்னர் வாகனம் மூலம் அத்திருக்குடையை சைவ சமய திருத்தொண்டர்கள் கூட்டமைப்பு தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கபாலீஸ்வரர் கோயிலில் சென்று கோவில் நிர்வாகிகளிடம் திருஞான சம்பந்தர் பெருவிழாவிற்காக கொடையாக கொடுப்பர். திருச்சிற்றம்பலம் கபாலீஸ்வரர் கோயில் திருக்கோயில் பிரம்ம உற்சவம் இன்னைக்கு கொடியேற்றத்தோட தொடங்கியது. நேற்று வந்து 18/3/2021 அன்னைக்கு விநாயகர் பூஜை சிறப்பாக நடந்தது. இன்னைக்கு காலையில் 19/3/2021 கொடியேற்றம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது. அடுத்து வந்து 25 திருத்தேர் பவனி, 26 வந்து 63 விழா, 28 வந்து சுவாமி திருக்கல்யாணம். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான சிறப்பான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது வந்து நிறைய அடியார்களுக்கும் தெரியாது, பக்தர்களுக்கும் தெரியாது. அது என்ன விஷயம் அப்படின்னாக்கா, அந்த 63 மத்தியானத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் அன்னைக்கு காலையில் வந்து ஒரு விழா ஒன்று நடக்கும், அதுதான் பூம்பாவை விழா. எம்பெருமான் திருஞான சம்பந்தர் வந்து எலும்பும் சாம்பலுமான ஒரு சாம்பலை உயிர்ப்பித்தார். இந்த உயிர்ப்பித்தல் பெருவிழாங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வந்து வேறு ஏதேதோ மதங்களில் வந்து உயிர்ப்பித்தல் பெருவிழாலாம் நடந்துட்டுருக்குன்னு நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த தமிழ் மண்ணில் நம்மளுடைய சைவ சமய குறவர்களில் நால்வர்களில் ஒருத்தரான ஞானசம்பந்தர் பெருமானாலேயே நடைபெற்றது இது. அவர் வந்து ஒரு சாம்பலை பெண்ணாக்குனார். அந்த வைபவம் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த பங்குனி பெருவிழால பிரம்மோற்சவத்துல மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல நடந்துட்டு இருக்குது. இந்த வருஷம் வந்து அந்த விழாவுக்கு சிறப்பு கூட்டும் வகையில இன்னொரு விஷயமும் நம்ம செய்ய போறோம். அதாவது என்னன்னா, சிவனேச செட்டியாருடைய மகள் தான் இந்த பூம்பாவை. அவர் வந்து ஒரு பெரிய தனவந்தன். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு பெரிய சிவனடியாரும் கூட. அவர் ஞானசம்பந்த பெருமான் வந்து ஒற்றியூர் வந்திருக்காருன்னோடனே திருவொற்றியூர்லேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் வந்து பந்தல் போட்டார், பந்தல் அமைச்சு அவரை வரவேற்றார். அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம், என்னுடைய மகள் வந்து இந்த மாதிரி தவறி போயிட்டாங்க, 6 வயசில் அவங்க வளர்ந்துருந்தா உங்களை வந்து உங்களுக்கு வந்து நான் திருமணம் பண்ணி கொடுத்துருப்பேன், ஆனால் அவங்களுடைய சாம்பலை நான் வந்து ஒரு பானையில் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. சுவாமி வந்து அந்த இடத்துல வந்து பெருமான்கிட்ட, சிவபெருமான்கிட்ட விண்ணப்பம் வச்சு பாடுற மட்டிட்ட புண்ணம் அப்படிங்கிற வந்து ஒரு பாடலை பாடும்போது, அந்த 10வது பாடல் பாடும்போது அந்த சாம்பல் வந்து ஒரு பெண்ணாக உருவெடுத்துருச்சு. அப்புறம் அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, நான் பாடி அவள் உயிர்ப்பித்ததுனால அவளுக்கு நான் வந்து தந்தையாயிட்டேன், அதனால் நீ வந்து சிவத்தொண்டு செஞ்சு உன்னுடைய நேரம் வரும்போது நீ சுவாமியோட கலந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயம் எப்படின்னா, திருவொற்றியூர்லேருந்து மயிலாப்பூர் எவ்வளோ டிஸ்டன்ஸு, அவ்வளோ தூரம் வந்து பந்தல் போட்டார் அந்த சிவனேச செட்டியார். நாம் இந்த காலகட்டத்தில் அதை வந்து நினைவு கூறும் வகையில் இந்த வருஷம் வந்து வடிவடை மாணிக்கம் சங்கநாத அறக்கட்டளை ஒரு திருக்கொடையை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த திருக்கொடையை வந்து திருவொற்றியூரில் வந்து பூஜை பண்ணி, நம்ம தியாகராஜ சுவாமிகிட்டேருந்து பூஜை பண்ணி அதை எடுத்து சைவ சமய திருத்தொண்டர் கூட்டமைப்பு கிட்ட அதை நம்ம கொடுத்துடுறோம். சைவ சமய திருத்தொண்டர் கூட்டமைப்புடைய தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் மற்றும் அந்த அமைப்பில் இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து அடியார் திருக்கூட்டம் ஒன்றிணைந்து அந்த கொடைய வாகனம் வைத்து திருவொற்றியூர்லேருந்து மயிலாப்பூர் கொண்டு போய் இந்த திருஞான சம்பந்த பெருமான் பெருவிழாவிற்கு வந்து கொடையாக கொடுக்குறோம். இதுதான் இந்த வருஷத்துடைய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். கண்டிப்பாக வந்து அடியார் பெருமக்களும் பக்த பெருமக்களும் நிச்சயமாக இந்த விழாவை வந்து சிறப்பிக்கணும்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு வெளியே தெரியறதில்ல.
இதை வெளிக்கொண்டு வரணும், பெரிய சைவ எழுச்சி நடக்கணுன்ற ஒரு சின்ன ஒரு முயற்சியில் வந்து சைவ சமய திருத்தொண்டர்கள் கூட்டமைப்பு வந்து தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் நிச்சயமாக வந்து அனைவரும் வந்து கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்கணும்னு ரொம்ப தாழ்மையை கேட்டுக்கிறோம். சிவாயமாக திருச்சிட்டு வரோம்.